பெரியவாழ் பாதம் சரணம், பெரியவா பாதமே துணை, பெரியவா பாதமே கதி. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, மகா பெரியவா சரணம். நமஸ்காரம். நான் உங்கள் சவிதா முரளிதர் மீண்டும் உங்கள் சௌமியாவுடன் சேர்ந்து இந்த பிரத்யேக காணொளியின் அடுத்த எபிசோடுக்கு உங்களை அழைத்துச் செல்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நமஸ்காரம் சௌமியா. நமஸ்காரம் ஸ்மிதா. வாட் அ ஜேர்னி! அது வந்து ஒரு அமேசிங் டிவைன் பில்கிரிமேஜ். நம்ம அற்புதாசானோட போறது ஒரு தனி அனுபவம். அதை வந்து ஒவ்வொரு இடத்துலயும் நம்மளுடைய அனுபவங்களை வந்து கூட்டிஸோட ஷேர் பண்ணிக்கிறது, இது இன்னொரு அற்புதமான ஒரு அனுபவம். சோ நம்ம லாஸ்ட் டைம் வந்து லாஸ்ட் எபிசோட்ல நம்புநாயகி அம்மன் அந்த தரிசனம் அதை பத்தி சொல்லியிருந்தோம். சோ அதுக்கு அடுத்த விஷயத்த இந்த தடவை நம்ம இதுல ஷேர் பண்ணிக்கலாம்னு சௌமியா. So over to you. நம்பநாயகி அம்மா அம்பாள் பார்த்துட்டு வரும்பொழுது அந்த பெயருடைய தாக்கமே சரித்தான். அம்பாள்னாலே நம்பிக்கை தான், ஆனா நம்பநாயகி அப்படின் பொழுது அவர் ஃபுல் ஃபெய்த் அண்ட் ட்ரஸ்ட் ஆன் த தேவி அப்படிங்கிற மாதிரி எத்தனையோ தேவி பார்க்குறோம். ஒவ்வொரு பேரும் நமக்கு ரொம்ப பிடிச்சதான். இப்ப பாலானா பாலா தான், அது அழகுதான். காமாட்சினா அது ஒரு அழகு, மீனாட்சினா ஒரு அழகு அப்படின்லாம் இருக்கும்பொழுது இந்த நம்பநாயகி அம்பாள் வந்து அவட நம்பிக்கையா வந்து வேண்டினா அது நடக்கும் அப்படின் பொழுது அந்த நம்புநாயகிங்கிற அந்த பேர் வந்து அம்பாளுடைய பேர் வந்து நம்ம மனசுல அப்படி பதிவாயிடுது. அவளுடைய அம்பாளுடைய சொரூபமும் சரி அம்பாளுடைய பேரும் சரி அப்படி இருந்தது. கண்டிப்பா. அதுவும் அந்த மஞ்சள் அரைச்சத அவர் எடுத்துட்டு போய் அம்பாளுடைய சிரஸ்ல வச்சது, அதுக்கப்புறம் இங்க கையில வச்சது, அப்புறம் அவர் காது கிட்ட போய் நம்ம பிரார்த்தனைகளை சொன்னது, அதெல்லாம் வந்து அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? அந்த சனாதன தர்மாலே என்ன தெரியுமா சுவிதா, அந்த உண்மை அதுக்கு ஒரு உயர்ந்த சக்தி மேல நம்மளுக்கு இருக்க அந்த நம்பிக்கை, ஆழ்ந்த நம்பிக்கை, சரண்டரிங். நம்மளுக்கு மேல ஒரு சக்தி இருக்குங்கிற அந்த டோட்டல் சரண்டர் இஸ் த பியூட்டி ஆஃப் த சனாதன தர்மா. அது ஒன் ஆஃப் த பியூட்டி ஆஃப் த சனாதன தர்மா. சோ நம்பநாயகி முடிச்சுட்டு நம்ம மஞ்சள்லாம் இடிக்கிறத மாமா தூரம் பார்த்துருந்தா, எத்தனை தூரம் இடிக்க போறோம்னு பார்த்துருந்தா, டீச்சர் எடுத்த கிரேட் ஜாப் இருக்கிறது இடிக்கிறதுல. ஆமா. அரைச்சி நல்லா அரைச்சி கொடுத்தா, எல்லாம் அரைச்சிட்டு நம்ம அங்கிருந்து மாமா கிட்ட வந்து கதையெல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி நடந்தது மாமான்னு சொல்லிட்டு, கார் வாஸ் ஃபார்தர் அவே. நாங்க ஆமா. போய் மஞ்சள் அடிக்க போறோம் எதுவுமே சொல்லல, அதனால எல்லாம் பண்ணிட்டு நம்ம ஓகே. வெளியில வரும்பொழுது அந்த பொங்கல் பண்ணிட்டு இருந்தவாள் அந்த பொங்கல் எல்லாம் கொடுத்தா. சரிதா, தே கேவ் அஸ் பொங்கல். பொங்கல் ஏதோ சின்ன பிரசாதமா தருவா, அவ இலையில டின்னரே கொடுத்த மாதிரி அவ்வளவு பொங்கல் கொடுத்தா. சரி, அந்த அவ்வளவு பொங்கல் டேஸ்டி அந்த பிரசாதம் டேஸ்டியா இருந்து நம்மளுக்கு எடுத்து போடுறதுக்கும் மனசு வரல. அதனால வந்து ஆமா. சாப்பிட்டுட்டு சீகாரம் பண்ணிட்டு பிரசாதம் சீகாரம் பண்ணிட்டு திருப்புலானி போகலாம்னு போனோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த நவபாஷாணம் கோயில், நவகிரக கோயிலுக்கு போகுது. நவபாஷான நவகிரக கோவில். அதாவது ஒன்லி தி இந்தியா இஸ் பிளஸ் டு ஹாவ் சம் திஸ் கைண்ட் ஆஃப் டைவர்ஸ் அண்ட் கண்டிப்பா. ஆண்டு எல்லாத்துக்குமே ஹிஸ்டரி வந்து யுகம் யுகமா கம்யுகமா இருக்கு. இருக்கு. எல்லாமே ஸ்வயம்புவா வந்தது, ஆதி ஜெகநாதர், ஆதி நடராஜர், மாயா அது வருஷம் ஆமா. முன்னாடின்னு அந்த see when we were going to the அந்த நவபாஷாண நவகிரக டெம்பிள்க்கு சுவாமி வந்து காலையில எல்லாம் ஜலத்துக்கு மேல தெரியவா, மத்தியானத்துக்கு மேல வந்து அது ஜலம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது பெரிய ஐடியா ஒண்ணும் இல்லை. அதாவது இமேஜின் பண்ண முடியும் ஜலம் இருக்கும் அப்படின்னா ஏதோ ஜலம் ஆமா. இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா வந்து ராமகிருஷ்ணன் சார் நீங்க இறங்கி சுத்துங்க பரவாயில்ல ஒரு பயமும் இல்லை அப்படின்னு மாமா அந்த நவகிரக கோயில்ல he wanted to come. அதனால அந்த வந்து அந்த டேங்கோட இதுவரை வந்து டேங்க்ல, உட்கார்ந்து ஆமா சேர்லயே he was praying for உட்கார்ந்து everybody. எல்லாருக்கும் இந்த தோஷங்கள்லாம் இருக்கு, இந்த நவகிரகத்தினுடைய அனுகிரகம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிவோட்டிஸ்க்காக மாமா வந்து அந்த ஒரு சின்ன அழகான ஒரு பிரிட்ஜ் மாதிரி சின்னதா இருந்தது அந்த இடத்துல, வாக்வே மாதிரி அந்த வாட்டரை சுத்தி. ஆமா. சோ இறங்கும் பொழுதுதான் இந்த வாட்டர் வந்து நல்லா நம்மளோட இடுப்பு அளவுக்கு மேல தண்ணி ஆமா. வருது அப்படிங்கறதே புரிஞ்சது. அதுவும் கார்த்தால வந்து எல்லாம் யூ கேன் வாக் அண்ட் பிரதட்சிணம் பண்ணலாங்கிறான். நேரம் ஆக ஆக தண்ணி நம்ம போறச்ச ஹாஃப் சைஸ்க்கு மேல வந்துருக்கு இல்லையா? தண்ணி நம்ம போர்ச்சே அண்ட் வந்து ராத்திரி போக போக அது ஃபுல்லா வந்துடும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே இட் வில் சப்சைட் அப்படின்னு அந்த பியூட்டி இல்ல சவிதா, தெரியவா கூட அந்த கோயில காமிச்சு அந்த இதுல கோயில் வந்து அதை காமிச்சு கொடுத்தது நிறைய வந்து ரொம்ப யுக யுகமா இருக்கிற பழமையான ஒரு ரொம்ப புராதனமான ஸ்தலங்கள் எல்லாம்
அந்த நடமாடும் தெய்வம் நடந்து 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 நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கா. இது வந்து நவபாஷான நவகிரகஸ்தலம், இங்க வந்து பிரதட்சிணம் பண்ணிட்டா எல்லா நவகிரக தோஷமும் தீரும்னு மகாபெரிவா சொல்லியிருக்கான்னு அங்க ஸ்தலபுராணம் சொன்னவா நமக்கு சொன்னான். சோ நம்ம வந்து ஒரு ஹாஃப் வே, மோர் தேன் ஹாஃப் டீப் நம்ம வந்து தண்ணீர் எடுத்து பண்ணினாலும் வி கேன் ஃபீல் த சாண்ட் லைக் யூ நோ, அண்ட் இட் வாஸ் சேஃப். அண்ட் நமக்கு ராமகிருஷ்ணன் சார் வந்து ரொம்ப நமக்கு தைரியம் கொடுத்து ஒன்னும் இல்லை நீங்க தாராளமா பண்ண, அண்ட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் அமேசிங். ஜலத்துல போய் சுவாமி வந்து தொடங்குன்றது, ஏன்னா அந்த நவகிரகத்தை வந்து தொட்டு வேண்டும்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமா ஒரு ஒரு நவகிரகம் வெளியில இருந்தே சொல்லிட்டு இருந்தா, சூரியன் இங்க ஆமா சந்திரன் இருக்கு. சொல்லி எல்லா ஸ்லோகமும் சொல்லி அந்த இடத்துல இருந்து when we prayed for everybody, அண்ட் மாமாவும் சொன்னா நான் இங்க உட்காந்துட்டே எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்றேம்மா. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். அண்ட் இது வந்து நம்பநாயகி அம்மனும் நான் நவபாஷண நவகிரகஸ்தலமும் நமக்கு வந்து விடின் எக்ஸ்பெக்ட் அங்கேயும் போவோம் அப்படிங்கிறது இல்லையா. நம்ப நாயகி நம்மளை கூப்பிட்டுருக்கா, நம்ம நம்ப நாயகியை பார்க்கணும்னு நினைக்கலாம், வாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டு அருள் கொடுத்த அம்பாள் நம்ப நாயகி. சோ அந்த முடிச்சுட்டு நவபாஷா நம்ம கோயில் முடிச்ச உடனே திஸ் ஹோல் டெம்பிள் விசிட், அந்த அதனுடைய ஸ்தல புராணங்கள்லாம் கேட்கும் பொழுது நம்ம எந்த மாதிரி ஒரு பூமியில நம்ம பிறந்திருக்கோம், நம்மளுக்கு எத்தனை அனுகிரகம் வந்து பாரத புண்ணிய பூமியில பிறந்ததுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து, தட் ஓன்லி அண்ட் ஓன்லி கிரேட் பிளஸ்ஸிங் வந்து டு பி பார்ன் இன் திஸ் பிளேஸ் சுவிதா. திஸ் பிளேஸ் இந்த சனாதன தர்மத்தோட அருமை புரிஞ்சு அது வந்து கொஞ்சம் நம்ம லேட்டா நமக்கு குரு கிடைச்சாலும் குரு கிடைச்ச நேரத்துல நம்மளால முடிஞ்ச அளவு நம்ம வந்து வி ஆர் யூனோ டூயிங் வாட் எவர் பாசிபிள். அண்ட் இந்த இதெல்லாம் வந்து குருவோட அருள்னாலதான் நமக்கு இந்த தர்சனம் எல்லாம் கிடைச்சது இல்லையா. கண்டிப்பா. சோ அந்த நவபாஷ நவகிரக கோயில் பிகாஸ் அங்க இறங்கினவனால வெளியில வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து திருப்புலானிக்கு போனோம். திருப்புலானி வந்து டீச்சருடைய ரொம்ப ஆசை அந்த திருப்புலானி கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரிதான் திருகோஷ்டி உத்தரகோசமங்கைக்கும் திருப்புலானி கோயிலுக்கு போகும்போது அவ்வளோ அழகான ஒரு பெருமாள் கோயில். அந்த இடத்துல இறங்கின உடனே வந்து அந்த ப்ரீஸ், அந்த அமைதி, அந்த லைட்ஸ், அமைதியான லைட்ஸ், அந்த கோயிலுடைய ஆர்கிடெக்சர், அப்படி ஒரு பிரம்மாண்டமான அந்த கோயில் வந்து வாங்கோ வாங்கோன்னு சுவாமி காத்துட்டு இருந்த மாதிரி மாமாவோட போகும்பொழுது அத்தனை அழகா. நிறைய துளசி இலை மாலை எல்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து லைக் அந்த அந்த அந்தந்த இடத்துல வந்து நம்மள மாதிரி ஒரு காமன் பர்சனுக்கு புரியற மாதிரி அவ வந்து அந்த ஸ்தல புராணம் சொல்றது வந்து ரொம்ப சிம்பிளா, இது இவ்வளவு பழமையானது இவ்வளவு விசேஷமானது இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் நம்ம கூகுள்ல போட்டாலோ இல்ல நம்ம வந்து கிரேட் ஸ்காலர்ஸோட இதெல்லாம் கேட்டா நம்ம வந்து நிறைய உள்வாங்கிக்கிறோம். பட் ஈவன் ஒண்ணுமே தெரியாம நம்ம போய் ஒருத்தர் நின்னா கூட அவ்வளவு நல்லா வா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் இல்லையா. எந்த கோயிலுக்கு போனாலும் வந்து மூலவர்க்கும் உற்சவர்க்கும் அந்த கோயிலுக்கும் அந்த கோயிலுக்கு பிரதானமான பிரசாதங்களோ இல்ல வந்து என்ன எடுத்துட்டு போகணுங்கிறத முதலே டிசைட் பண்ணி அந்த சுவாமினா அந்த சுவாமி உயரத்துக்கு ஒரு மாலை வாங்கி போடணுங்கிறது வந்து மாமாவுடைய ஆசை. அதனால வந்து நம்ம அந்த சுவாமி உயரத்துக்கு வந்து மாலை வாங்கிப்போம், ஏன்னா வந்து எல்லாருடைய டிவோட்டி சார்பாக அதை போடணும். மாமாவுடைய ஆசையே எல்லாருக்காகவும் பண்ணணும், எல்லாருக்காகவும் பண்ணணும் அப்படின்னு. வர முடிஞ்சவா கொஞ்சம் பேர், வரவே முடியாதவா நிறைய பேர் இருக்கா, நமக்காக எல்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவாமிக்கு மாலையெல்லாம் வாங்கிட்டு போய் அந்த பெருமாளை பார்த்த உடனே அவ்வளோ ஒரு அழகு அந்த பெருமாள் இல்லையா. அதுவும் அந்த ஆதி ஜெகநாதர் பத்தி சொன்னார் தசரதர் அங்க வந்து இது புத்திர பாக்கியம் வேணும்னு கேட்டு அந்த இடத்துல அவருக்கு அந்த பிளெஸ்ஸிங் கிடைச்சிருக்கு. நானே நாராயணனே நான் ராமாவதாரம் எடுத்து வந்து சேரும் வந்து பூலோகத்துல இருப்போம் அப்படின்னு சொல்லி அவருக்கு பிளெஸ் பண்ணின இடம். அதனால ஸ்ரீராமருக்கு அந்த ஆதி ஜெகநாதரை வந்து அவர் வந்து நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அந்த தர்பசயனத்துல வந்து கிடந்த திருக்கோலம்னு சொல்லுவா அந்த மாதிரி சயன கோலத்துல வந்து ராமர் ரொம்ப ரொம்ப வந்து எவ்வளவு புராதனமான எவ்வளவு ஹோலி பிளேஸ்ல இருக்கோம் அப்படிங்கறத நினைக்கிறச்சே ரொம்ப ஹம்பிளிங்கா இருந்தது. லைக் யூனோ ரொம்ப 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 நல்லா நல்ல தரிசனம். தசரதன் வந்து வேண்டின கோயிலும் ராமர் எவ்வளவு ராமாயணம் எவ்வளவு பண்ணி அப்புறம் தசரதன் வந்துனா சோ யுகம் யுகமா இருந்திருக்கு. இப்ப ஒரு சில டெம்பிள்ஸ் சொல்றா இல்லையா 3000 இயர்ஸ் ஆச்சு இந்த ராஜா கா அதெல்லாம் வந்து அவ நமக்கு மகாபெரிவா காமிச்சு கொடுத்த மாதிரி அவளுக்கு அவளுடைய குரு வந்து காமிச்சு கொடுத்துருப்பா, அதை புனருத்தாரணம் பண்ணிருப்பானே தவிர அது எத்தனையோ யுகங்களா இருக்கிற ஒரு புண்ணிய பூமி தான் நம்மளோடது இல்லையா.
ரொம்ப அற்புதமான தரிசனம் அங்க. அங்கேயும் வந்து என்னன்னா எல்லா கோயிலுமே பொறுமையா சுத்தி பார்த்து அந்த ஆர்கிடெக்சர் எல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவோம். பிரம்மாண்டமான டெம்பிள்ஸ் ஒவ்வொன்றும் வந்து அது பெஸ்ட். ஆமா, சல விருட்சம் என்ன, சல விருட்சத்தை பத்தி தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அந்த சுவாமி கிட்ட வந்த நேரமே உடனே வந்து உத்தரகோசம் அங்க போனோம் அப்படின் பொழுது இதுவே வந்து ஓவர் வெல்மிங்கா இருந்தது. ஆல்ரெடி ஆல் த த்ரீ டெம்பிள்ஸ் வாஸ் அடுத்தடுத்து போனா கூட அந்த கைண்ட் ஆஃப் வைப்ரேஷன் ஆமா, யூ கெட் இன்டூல அவ்வளோ ஒரு நல்ல ஒரு அருமையா இருக்கும் பொழுது அந்த ஃபீலிங்கோட நம்ம உத்தரகோசம் அங்கே போகும்போது ஃபுல் ஆஃப் எனர்ஜி தான் சொல்லணும். அந்த பகவானுடைய அந்த டிவைன் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து அதை நம்ம ஃபீல் தான் பண்ண முடியும்னு சொல்றாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆனந்தத்துடன் உத்தரகோசம் அங்கேக்கு போனோம். அதான் சொன்ன மாதிரி யூஸ்வலா இந்த மாதிரி ஒரு மூணு நாலு டெம்பிள் போகும்போது டயர்ட் ஆயிடும் அப்படின்னு அந்த மாதிரியே இல்லாத மாதிரி அவ்வளோ இன்னும் ஒரு எனர்ஜி லெவல் ஜாஸ்தி ஆயிடுது நமக்கு. ஆமா ஒவ்வொரு இடமும் பார்க்க பார்க்க பிரமிப்பா, நம்ம இங்க இருக்கோமாங்கிற ஒரு டிஸ்பிலீஃப் முதல்ல வந்துருக்கோம். லைக் யூனோ, இது இவ்வளோ நம்ம வந்து ஏதோ ஒரு பிளெஸிங்ஸ் இருக்கு நமக்கு, நம்ம ஆன்சஸ்டர்ஸோட பிளெஸிங், பெரியவாளுடைய அனுகிரகம், மாமா ஆசீர்வாதம், எல்லாம் சேர்ந்துதான் நம்மளை அங்க கொண்டு போய் நிறுத்திருக்கலையா. நீங்க சொல்ற மாதிரி நம்ம போய் பண்ற தரிசனம் கிடையாது. மங்களநாதர் திருக்கோச மங்கையில வந்து மங்களநாதர் மங்களநாயகின்னு அது அழகுதான் அந்த உத்தரகோசம் மங்கைக்கே வந்து உத்தரம்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கோஷம்னா அந்த ஒரு ரகசியத்தை சொல்றது. மங்கை வந்து பார்வதி தேவிக்கு சிவபெருமான் சொன்னது, ரெண்டு பேருக்குமே பர்த் பிளேஸ் அப்படிங்கிற அந்த அந்த இடம். அண்ட் அந்த ஆதி நடராஜர் மரகத நடராஜர் அண்ட் அந்த அதாவது இந்த சாயில் கேம் த மங்கை த தேவி கேம் அப்படிங்கிற மாதிரி அந்த பூமி ஆமா வருது மங்கை அங்கு வந்ததா ஒரு ஐதீகம். அவ்வளோ ஃப்ரம் த டைம்ஸ் நோன் அந்த டெம்பிள் அங்கே இருக்கிறதா ஆமா வந்து ஐதீகம் ஆதி. அந்த அந்த இலந்தை ஸ்தல விருட்சம், அப்புறம் அந்த சகஸ்ரலிங்கம், அந்த என்ன இவ்வளவு பெரிய சஹசிரலிங்கம் வந்து நான் இந்த சஹசிரலிங்கம் அப்படின்னோம்னா நல்ல லிங்கம் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு போனா அந்த சின்ன வழியா பார்த்தோம்னா ஒரே லிங்க ஸ்வரூபத்துல அந்த 1000 லிங்கங்கள் அதுக்குள்ள இருக்குன்னா என்ன ஒரு பியூட்டி அதுவும் செட்டா. அந்த இது ஸ்தல விருட்சத்தையும் நீங்க தொட்டு பிளெஸிங்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னது. கோவில் வந்து இட் வாஸ் சோ ஹியூஜ், ஒவ்வொரு இடத்துலயும் அதுல மாமா எல்லா இடத்துலயும் இறங்கி வரேன் வரேன்னு வீல் சேர்லயும் வந்து, அதுக்கப்புறம் நம்ம அங்க இருந்தவா கிட்ட சொன்னோம் இந்த மாதிரி மாமாக்கு வீல் சேர் ஆக்சஸ் வேணும் அப்படின்னு சொன்னப்பவும் மாமா சொன்னா, நான் வந்து எல்லா இடத்துலயும் ஏறி இறங்கி நடந்து நடந்து வந்துட்டேன்னு இருக்கேனே வா, இப்பவும் நான் ஒரு இடத்துல உட்காந்துப்பேனே, எதுக்குன்னு எனக்கு வந்து எனக்கு பதில் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டேம்மா அப்படின்னா, அதுக்கப்புறம் நடந்ததுதான் வந்து அற்புதமான பதில். யூ வாண்ட் டு டாக் அபவுட் இட் சௌமியா, அந்த மூலவர் மூலவருக்கு சன்னிதானம்க்கு போனோம் மங்களநாதர். ஸோ வந்து சுவாமி வந்து சுயம்பு, அதனால வந்து அங்க போனப்போ வந்து மாமா வீல் சேர் கூட கொஞ்ச தூரம் வீல் சேர்ல வந்துட்டு உட்காந்துப்ப இல்லைன்னா படிக்கட்டு எல்லாம் பெருசா இருக்குன்னு வரல அப்படின்னு சொல்லுவார். சில சமயத்துல நானும் வந்து பார்த்துட்டே இருக்கேன் நம்பநாயகி சுவாமிக்கு வெளியில, அதாவது சுவாமி உள்ள வரல வெளியில உட்காந்து இருந்தார் கார்ல உட்காந்து இருந்தார். நவபாஷனம் கோயிலுக்கு போனப்போ நான் வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த இத்தோண்டு வழி அதுல வந்து அந்த வீல் சேர் வந்து ஜஸ்ட் குட் அக்காமடேட் அந்த வீல் சேர்ல வந்து வந்துட்டார். அங்கேயும் பக்கத்திலே இருந்த அதுக்கப்புறமா வந்து திருப்புலான்லயும் ஃபுல்லா ஏறி இறங்கி கோயில்ல எல்லா இடத்துலயும் எங்க நிக்கணும்னு இருந்து எங்க கொஞ்சம் பிரதட்சணை பண்ண முடியும் முடிஞ்ச இடத்துல பண்ணிட்டு இருந்த. அதுக்கப்புறமா உத்தரகோசம் அங்க வந்தோடனே மாமா பெருசா இருக்கு கோயில் என்ன சொல்றீங்க அப்படின்னு இல்ல நான் உள்ள வரேன் என்னடா மா சரி உள்ள வர அப்படின்னு ஓகே மாமா நம்மளுக்கு டைம் இருக்கு கோயில் பாக்குறதுக்கு அதனால மெதுவா வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோயில் போயிட்டு நம்ம உள்ள சிவன் ஸ்தலத்துக்கு போறோம். போன உடனே நம்ம மாமா நம்ம நானும் ஐ திங்க் நான் நம்ம ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்கோம் டீச்சர் ஒரு பக்கம் நின்றுதா மாமா கொஞ்சம் நம்ம ரெண்டு பின்னாடி நம்மளுக்கு பின்னாடி மாமா கொஞ்சம் வேதுவா நின்றுட்டு இருந்தாரு. ஏன்னா இந்த வீல் சேர் குட் நாட் கம் அவுட் இன்சைட் அதனால வீல் சேர் வெளியில வச்சுட்டு அந்த உள் பிரகாரத்துக்கு அவர் வந்து உள்ள நடந்து வந்து நின்றுட்டு இருக்கார். நம்மளுக்கு முன்னாடி வந்து ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்கா அவ அந்த ஊர்க்கார போட்டிருக்கு அந்த ஊர்ல வந்து ஒரு முக்கியப்பட்டவா விஐபிஸ் ஆஃப் த டவுன் நினைக்கிறேன் நானு. ஸோ அந்த வாத்தியார் வந்து ரொம்ப அவள்கிட்ட ரொம்ப பரிச்சயமான மாதிரி நல்லா பேசிட்டு இருந்தார். வந்திருக்கே இவ்வளவு தூரம் வந்திருக்கேங்கோ வாங்கோ வாங்கோ அப்படின்லாம் சொல்லி உங்க கடையில தான் நாங்கள் பைக்லாம் எடுப்போம். ஸோ தே சீம் டு பி அ வெரி வெல் நோன் பர்சனாலிட்டிஸ் அங்க அவள்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தார். பேசி முடிச்சு அவ ஏதோ புஷ்பங்கள்லாம் எடுத்துட்டு வந்தா அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு மாமா கிட்டேயும் நம்ம கிட்டேயும் இது பண்ணிட்டார். அதுக்கப்புறமா வந்து ஆமா வந்து சங்கல்பம், அர்ச்சனை பண்றதுக்காக சங்கல்பம் பண்ணிட்டு வந்து அவ வாத்து நட்சத்திரம்லாம் சொன்னாங்க முன்னாடி இருந்த விஐபிஸ் எல்லாம் நம்ம கிட்ட வந்தோம்னா நம்ம எப்பயுமே மாமா மாமா சொல்றதுனால நம்ம யாருமே சொல்ல மாட்டோம். நம்ம யாருமே எந்த கோயிலுக்கு போனாலும்
எங்களுடைய குடும்பத்தினுடைய தனியா எதுவுமே வந்து மாமா இருக்கும் பொழுது தனியா பிரார்த்தனைகளே கிடையாது, அவரோட பிரார்த்தனைக்குள்ள எல்லாமே அடக்கம். அதனால பண்றதுல இப்ப மாமாச்சும் மாமா சொன்னா இந்த மாதிரி வந்து லோக க்ஷேமத்துக்காக சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படின்னா, சொன்ன உடனே அந்த வாத்தியார் வந்து ஒரு ஒரு இந்த இது சொல்லுவாங்க ஆவேசம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆவேசம் வந்தவா மாதிரி, அவர் வந்து நீங்க ரொம்ப நன்னா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், நீங்க ஆயுஷோட இருக்கணும், நன்னா இருக்கணும், பகவான் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆவேசம் வந்த மாதிரி அவர் பேசினார். பேசிட்டு கடகடன் உள்ள போனார். சுவாமிக்கு அஷ்டோத்திரம் நல்லா பண்ணினார், சுவாமிக்கு பூஜை பண்ணி அஷ்டோத்திரம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி நம்ம கொண்டு வந்த மாலை வில்வம் கொண்டு போயிருந்தோம், வில்வம் எல்லாம் சாத்தி சுவாமிக்கு எல்லாம் பண்ணிட்டு சுவாமி கிட்டன்னு ஒரு மாலை எடுத்தார். எடுத்துட்டு நேரா வந்தவுடனே அந்த முன்னாடி இருந்த ரெண்டு விஐபிஸ் வந்து இப்படி குனிஞ்சு அந்த மாலையை ஏத்துக்கிறதுக்காக குனிஞ்சா, சத்த இருங்கோ அப்படின்னு அவள்கிட்ட, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஹி மூவ் ஃபார்வர்ட் டுவர்ட்ஸ் மாமா, மாமா கிட்ட மூவ் பண்ணிட்டு மாமாவுக்கு கழுத்துல மாலையை போட்டுட்டு, என்னவோ எனக்கு உங்களை பார்த்தது பெரியவாளே, இன்னைக்கு எனக்கு வந்து தரிசனம் கொடுத்த மாதிரி இருந்தது, அதனால மனசுக்குள்ள நேரம் முதல்ல மாலையை கொண்டு உங்களுக்கு போட்டுட்டேன் அப்படின்னு. சோ மாமா வந்து என்ன சொன்னீங்கோ அப்படின்னு கேட்டா, இல்ல மகா பெரியவாளே எனக்கு நேரம் வந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த மாலையை எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்கணும், அந்த அதனால பிரசாதம் முதல் மாலையும் உங்களுக்கு முதல் மாலையை உங்கள்கிட்ட கொடுக்கணும்னு சாத்தணும்னு நான் வந்து சாத்திட்டேன். அப்புறம் அந்த முன்னாடி இந்த விஐபிஸ் கிட்ட சொன்னா, அவருக்கு போடணும்னு மனசுக்கு தோணித்து தப்பா எடுத்துக்காதீங்க, அதனால நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இதுல என்னன்னா மாமா வந்து ரொம்ப பிரமாதமா எவ்வளவு பெரிய நாமம் திருமணிட்டு பா. ஆமா இருப்பா, அதனால பாக்குறவா யாரும் வந்து அவருக்கு வந்து பெரியவாளை பொறுத்தவரையும் ஐயங்கார் ஐயர் அந்த கிடையாது. எந்த மதத்துக்குமே அவருக்கு டிஃபரன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா டு மேக் தட் ஸ்டேட்மெண்ட் டு மாமா சேயிங் தட் உங்களை பார்த்தது எனக்கு இன்னைக்கு பெரியவாளை பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்னு அவர் சொன்னது வந்து அதுவும் அவருக்கு வந்து மாமா யாரு, நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம், சரணாலயம் ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணுமே தெரியாது. மாமாவோட மாமா எட்டனதர் டிவோட்டி ஸ்டாண்டிங் இன் த லைன் டு ஹாவ் த தர்ஷன் ஆஃப் மங்களநாத சுவாமி அவர் தர்ஷன். மாமா வந்து அந்த சங்கல்பம் பண்ற இதுல தாம் இதுல வந்து இப்படி கைய வச்சுட்டு லோகக்ஷேமம் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அப்ப இருந்தே அவர் ஒரு மாதிரி மாறி போயிட்டார். லைக் யூனோ அந்த மாமா மத்தவா கிட்ட எல்லாம் சகஜமா பேசிட்டு இருந்தவா, அது சொன்னதுமே அப்படி ஸ்பெசிபிக்கா வந்து என்னவோ எனக்கு உங்களை பார்த்தது வந்து மகா பெரியவரை பார்த்த மகா மாதிரி பெரியவாளை பார்த்த மாதிரி இருந்ததுன்னு அப்படியே ஒரு டேஸ்ல வர மாதிரி இவர்கிட்ட சித்த இருங்கன்னார். மாலை எடுத்து நேரா போட்டுட்டு என்ன வேணா சொல்லிருக்கலாம் அவர் இல்லையா. உங்களை பார்த்தது மகா பெரியவரை பார்த்த மாதிரி இருந்தது, அதனால முதல் மாலை உங்களுக்கு சாத்தினேன் அப்படின்னு உள்ளுக்குள்ள சொன்ன அந்த மொமெண்ட் வந்து சொன்னார், எனக்கு உள்ளுக்குள்ள பெரியவாளையே பார்த்த ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் கிடைச்சது, அதனால இந்த மாலையை உங்களுக்கு இப்போ நினைச்சுன்னா பெரியவா எப்படி தன்னை வெளிப்படுத்திக்கிறாருன்னு நம்மளுக்கு வந்து மாமா கேட்ட அந்த கொஸ்டினுக்கு, இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் இறங்கி நடந்து நடந்து போயிட்டு இருக்கேனே, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு ரிப்ளை கொடுங்கன்னு கேட்டேம்மா பெரியவாட்ட. பார்த்தா பெரியவா வாண்டட் டு கோ அண்ட் ஹாவ் தர்ஷன் ஆஃப் தட் மூலவர் உத்தரகோசம் அங்கே. வேற என்ன இதுக்கு நம்ம இன்டர்பிரட்டே பண்ண முடியாது இல்லையா. மீன் என்ன சொல்றது, கண்ணன் ஜலம் வந்துருத்த எங்களுக்கு பாத்துட்டு. அதுக்கப்புறம் அவ வந்து மாமா அவ மெதுவா பிடிச்சிட்டு இறங்கி போனதும் நம்ம ரெண்டு பேரும் அவர்கிட்ட சொன்னோம், ஆமா யாரு என்ன சரணாலயம், எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியலமா, மனசு தோணினதை நான் சொன்னேன் அப்படின்னு. எனக்கு அவர் யாருன்னு தெரியாதும்மா, முன்னாடி பின்னாடி தெரியாது, அவரை மனசுல எனக்கு பார்த்த உடனே ஏதோ பெரியவாளே இங்க வந்துட்டாங்கிற மாதிரி தோணித்து, அதனால நான் வந்து இதை பண்ணினேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சொன்னார், சுவாதீனமா அது பேசினார். வந்து அவர் சொன்னது வந்து இருக்கட்டும், நமக்கு அது எவ்வளவு பெரிய ஒரு சாட்சியா இருந்திருக்கு இல்லையா. ஐ மீன் யாருக்கும் எந்த ப்ரூஃபும் தேவையில்லை, பட் சொல்றேன் அது வந்து பெரியவா ரீஇன்போர்ஸ் பண்றது. சவிதா சௌமியா பாத்துக்கோங்க, இது வந்து இந்த குரு வந்து சாதாரண குரு கிடையாது. சோ நான் வந்து இருக்கேன் இங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு நம்ம மூலமா இது நம்ம ஷேர் பண்ணிட்டா இதை பாத்துக்கிற டிவோட்டிஸ்க்கு எல்லாம் நம்ம சொல்லிட்டே தான் இருக்கோம், மாமா வாக்கு மகா பெரிவா வாக்கு அது சத்தியம்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் அந்த இடத்துல வந்து டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் ஒரு பிளேஸ்ல ஃப்ரம் அ பர்சன் ஹூ ஹாஸ் நோ ஐடியா ஹூ மாமா இஸ், அதுவும் எங்க உத்தரகோசம் அங்கையில மூலவர் சன்னதியில் அந்த பிளேஸ் பாருங்க, எங்க நமக்கு அந்த மாதிரி அந்த ஒரு மெசேஜ் வந்ததுங்கிறது இல்ல. ரொம்ப சரிதா இட் கைண்ட்ஸ் ஆஃப் நம்மளை ரொம்ப ஸ்லோ டவுன் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணி நம்மளை நாமளே இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி நம்ம இன்னும் நம்ம எவ்ரி டே நம்ம நம்மளை எவ்வளவு தகுதி ஆக்கிக்கணும். மாமா செல்வா கடவுளோட பிளஸ்ஸிங்கிறது வந்து ஒரு நிமிஷம் கிடைக்கிறதுன்றது கிடையாது, ஒவ்வொரு நிமிஷமும்
அதுக்கான தயார் நிலையில நம்ம இருந்துட்டே இருக்கணும் அப்படின்றது கிடைச்சிருக்கிறது. நான் டேக்கன் ஃபார் கிராண்டட் அப்படி கிடையாது. ஒவ்வொரு நிமிஷமும் யூ ஷுட் பி டிசர்விங் தட், அந்த பிளஸ்ஸிங் உனக்கு இருக்கிறதுக்கான டிசர்விங் எப்பயும் நம்ம அதை வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவா. அது அழகா சொல்லுவா. அப்புறம் மாமா அங்கிருந்து மெதுவா வந்து எல்லாருக்கும் ஜலம் வந்துருது, மாமா கண்ணிலேயும் ஜலம் எரிவாயிட்டு. நமக்கு வந்து வேற ஒவ்வொரு காத்தால இருந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் டேல இருந்து மேல 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 நம்ம கிடைச்ச அந்த அத்தனை ஹோலி தர்ஷன்ஸ்ல அது அந்த இங்க வந்து எவ்ரி பிளேஸ் இஸ் அ மிரக்கிள் ஃபார் அஸ். எவ்ரி மினிட் வாஸ் அ மிரக்கிள்னு வந்தது. எப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம் அந்த உத்தரகோசம் அங்க இல்ல, அங்க அந்த மூலவர் சன்னதியில இந்த மாதிரி ஒரு பிளெஸிங் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதானே அது சித்ரா சொல்ற, அந்த கோயிலுக்கு வந்து எவ்வளவோ ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் வந்து அந்த கோயில வேண்டிட்டு போயிருக்காங்க. கண்டிப்பா. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா அத்தனை பேர் வந்து பிரார்த்தனை பண்ண ஒரு அட்மாஸ்பியர் அந்த ஆறா இருக்கு, அந்த இடத்துல அவங்க நின்னா இருக்குன்னு எல்லாரும் வந்து கண்டிப்பா பார்க்கணும். மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் காட்சி அளித்த இடமும் வந்து அந்த இடம்தான் அப்படிங்கிறார். எத்தனையோ நல்ல விஷயங்கள், மரகத நடராஜர் மரகத நடராஜர் அந்த ஆருத்ரா தரிசனம் மார்கழி மாசம் ஒரு நாள் மட்டும்தான் அந்த மரகத நடராஜருக்கு அபிஷேகம். வி கேன் சி தட் மரகத நடராஜர் இன் ஃபுல் க்ளோரி. ஆமா, மத்த நாள் பூரா சந்தனம் போட்டு ஃபுல்லா சந்தன காப்பு போட்டு வச்சிருக்கா. மீதி மொத்த நாள் 321 321 நாள் சந்தன காப்பிலேயே தான் நடராஜர் தரிசனம். அந்த ஆருத்ரா தரிசனத்துக்கு 2 நாள் முன்னாடி அதை எடுத்துட்டு தரிசனம் தண்ணிக்கு பண்றான் அப்படின்னு சொன்னா என்ன ஒரு. அந்த ஒரு டிவினிட்டியிலிருந்து வெளியிலேயே வர முடியல, நம்பவே முடியல கண்டிப்பா இல்ல. கண்டிப்பா ஆமா, அது வந்து அவ்வளோ டிஃபிகல்ட் அதுல இருந்து வருது. ஏன்னா மனசுல எப்பயும் சுவாமி வந்து ஸ்லோலி நம்மள அறியாம அவ வந்து இடத்த அவளுடைய இடத்த நம்மளுக்கு காமிச்சுட்டே அந்த இருக்கா. அந்த மாமா அங்க நின்னது, அந்த தட்டு மேல அந்த அந்த கையை வச்சுட்டு லோகக்ஷேமம்னு சொன்னது, அப்புறம் இந்த டிரான்ஸ்பர்மேஷன் தட் ஹேப்பன்ட் இன் தட் மாமா, அவர் வந்து சொன்ன அந்த வார்த்தை அப்படியே ஒரு டேஸ்ல வந்தார். லைக் மூலவர்கிட்ட இருந்து அந்த மாலை எடுத்துட்டு நேரா வந்து அவர் முதல்ல அந்த 2 டிவோட்டிஸ் கிட்ட பேசின, அதாவது விஐபிஸ் கிட்ட பேசின வாத்தியாரம், அதுக்கப்புறமா ஒரு மாமா வாத்தியாரம் கிட்ட பேசினார். டோட்டலா டிஃபரெண்ட் ஆயிட்டா. They were two different people என்ற மாதிரி இருந்தது. ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அவர்கிட்ட ஏதோ கிரிப் பண்ணிட்ட மாதிரி அவர் இல்ல, பேசி. அவர் வந்து அந்த உத்தரகோசம் அங்கெல்லாம் அந்த மூலவருக்கு எத்தனை வருஷமா அவர் பண்ணிட்டு இருந்திருப்பார். அவருக்கே எவ்வளவு பெரிய அனுகிரகத்தை வந்து பெரியவா வந்து மாமா ரூபத்துல பெரியவா வந்து அவருக்கு ஒரு தரிசனம் கொடுத்து அவருக்கு ஒரு ஆசீர்வாதம். அவர் எவ்வளவு பியூர் சோலா இருக்கணும் இந்த மாதிரி ஒரு தரிசனம் கிடைக்கிறதுக்கு இல்லையா. அது அந்த முத்திரகோசம் அங்கே பார்த்துட்டு அந்த அந்த சஹஸ்ரலிங்கம் பார்த்துட்டு மரகத நடராஜரை பார்த்துட்டு ஒரு தல விருட்சம், ஆமா இலந்தை, ஆமா பார்த்துட்டு எல்லாம் சுத்தி வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு அந்த உத்திரகோசம் அங்கே வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய இடம். யாருக்கெல்லாம் முடியுமோ கண்டிப்பா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் போறவா வந்து டோன்ட் மிஸ் த திருப்பலானி, டோன்ட் மிஸ் த திருக்கோசம் அங்கே டோன்ட் மிஸ் நம்புநாயகி அம்மன், டோன்ட் மிஸ் ஆமா நவபாஷான நவகிரக ஸ்தலம், இது ஆமா, எல்லாமே ரொம்ப ரொம்ப எவ்வளோ டிவைன் பிளேசஸ். ரொம்ப ரொம்ப டிவைன் பிளேசஸ் அண்ட் அவர் ரூட்ஸ் ஆர் தேர், ரூட்ஸே வந்து அந்த இடத்துல தான் அதுவும் இருக்கு. இப்போ மாமா கூட சொன்னா இல்லையா, இந்த இவ்வளவு தூரம் நீங்க கூட இந்த ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருக்க, எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ எல்லா இடத்துக்கும் நீ க்ஷேத்ராடனம் போய் லோகக்ஷேமத்துக்காக குரு பூஜை பண்ற டிவோட்டீஸ்க்காக எல்லாருக்கோட நலத்துக்காகவும், ஏன்னா எல்லா இடத்துலயும் மாமா ஒருத்தர் போய் பிரார்த்தனை பண்ணிட்டா போருமே, ஆல் த தௌசண்ட்ஸ் ஆஃப் மகாபெரிவா டிவோட்டீஸ் வில் பி பெனிஃபிட்டட். அந்த அனுகிரகம் வந்து பெரியவாளோடது இருக்கு இல்லையா. சோ இப்ப இவ்வளவு ஒரு இதுவும் நான் அதான் சொல்லுவேன், அந்த இது சரணாலயம் பிறந்த கதை எழுதிருச்ச மாமா வந்து டெய்லி வந்து உட்கார்ந்து ஏகாந்தமா எழுதி, அப்புறம் ஹி வில் ஹாவ் ஹிஸ் டயட் ஃபுட் ஆர் லஞ்ச் அண்ட் இன்ஜெக்ஷன் போட்டுன்னு திருப்பி அவர் அதெல்லாம் பார்த்துட்டு எதுக்கு மாமா, வாட் இஸ் யுவர் கோல், எதுக்கு இவ்வளவு சிரமப்படுறீங்க அப்படின்னு கேட்டா, ஈச் அண்ட் எவ்ரி சோல் ஷுட் நோ அபவுட் மகாபெரிவா சு குளோரிமா. மகாபெரிவா எவ்வளவு பெரிய பிரபஞ்ச தெய்வம் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரீச் பண்ணணும், தட் இஸ் மை கோல் அப்படின்னாரு. அது வந்து இப்போ வந்து இட் ஹாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு ஃப்ரம் ரைட்டிங், இட் இஸ் ஸ்டில் கண்டினியூயிங் இன் டு க்ஷேத்ராடனம். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இடத்துல போய் நீ வந்து பிரவச்சனம் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ ஒரு ரெண்டு வீடியோஸ்ல வந்து நம்ம ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம் மாமாவோட ஓன் வாய்ஸ்ல சொன்னது. ஸோ இதுவும் வந்து திஸ் வில் கண்டினியூ. ஸோ அப்படியே பெரியவாட்ட வேண்டின்ட்டு விஷுவல்ஸும் வந்து மாமாவோடது
ரிலீஸ் பண்றதுக்கு பெரிய அனுகிரகம் கொடுக்கணும்னு வேண்டிகிட்டே இருக்கோம் நம்மளும். கண்டிப்பா கண்டிப்பா ஸ்வேதா, அதாவது பெரியவாளுடைய பாதையில எல்லாரும் நடக்கும், அதான் மாமாவோட ஆசை. மகாபெரிவா வந்து ஒரு பிரபஞ்சம், எத்தனை தெய்வம் வேண்டும் ஆனா எல்லாமே சேர்ந்து பெரியவாள் இருக்காளேமா, கண்டிப்பா பெரியவாள்கிட்ட எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. காமாட்சி தான் பெரியவா, பெரியவா தான் காமாட்சி, அத்தனை ஸ்வரூபமா வந்து பெரியவா அங்க உட்கார்ந்துருக்கா அப்படின்னு சொல்லி. சோ அந்த அளவுக்கு அழகா நாங்க தரிசனம் பார்த்துட்டு அன்னைக்கு நைட் வந்து சாப்பிடணும்னு கூட தோணல, ஏன்னா அவ்வளோ ஃபுல்ஃபில்லிங்கா இருந்தது. வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில வந்து நம்ம மதுரைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. நான் மதுரை போகும்போது என்னன்னா வந்து இந்த ட்ரிப் ஃபுல்லா வந்து ராமகிருஷ்ணன் சார் கூட இருந்தார், நம்மளோட கூட இருந்தார். மதுரை போகும்பொழுது அவர் வந்து ஆன் யுவர் ஓன், நாங்களே பாத்துக்கோம், நாங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்மளுக்கு ஆன் யுவர் ஓன் அப்படின்னு சொன்னா பெரியவா தான் எல்லாம் பாத்துக்கோம், பயணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொன்னா, இவ்வளவு தூரம் கூட்டிட்டு இந்த பெரியவா மதுரையிலயும் நம்மளுக்கு நல்லா தர்ஷன் பண்ணி தருவா, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னா. ஏன்னா மதுரையில வந்து நம்ம வந்து போலீஸ் பெர்மிஷன் கிடையாது, முன்ன ப்ரீ பெர்மிஷன் வாங்கிக்கலாம், எதுவுமே கிடையாது, நம்ம எப்படி பார்க்க போறோம், பெரியவா எப்படி அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா மதுரை ட்ரிப்ப, நம்புநாயகி நம்மளுக்கு எப்படி வந்து ஹெல்ப் பண்ணினா மதுரை ட்ரிப்ல அப்படிங்கிற எல்லா விஷயமும் அடுத்த எபிசோட்ல உங்களோட கலந்துக்கிறோம், ஷேர் பண்ணிக்கிறோம். நீங்களும் வந்து அந்த உத்தரகோஷ மங்கை பத்தி படிங்கோ, திருப்புலானை பத்தி படிங்கோ, நெக்ஸ்ட் ட்ரிப் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா அந்த கோயிலுக்கு எல்லாம் போய் சேவிங்கோ, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு மாமா சாப்பா கேட்கும். பிரிவா சர்மா. அற்புதாசன் ஜிஆர் மாமா அவர்களின் பாதங்களுக்கு ஆனந்த கோடி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரியவா சரணம்.